ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் திருவிளையாடற் புராணத்தினுடைய 63வது திருவிளையாடலாகிய கழியற்றிய திருவிளையாடலினுடைய நிறைவு பகுதியை நோக்கி பெருமக்களே நாம் நடையிட்டு கொண்டிருக்கிறோம். வையாற்றின் கரையில் 8000 சமணர்கள் ஒரு புறத்தில் நின்று கொண்டிருக்க, ஞானசம்பந்தர் தங்களுடைய அடியார்கள் ஒரு புறத்தில் சூழ்ந்திருக்க, தனி ஒருவராக நிற்க, அவர்கள் தங்கள் மந்திர சக்தியால் ஆற்றலோடு கிடந்து எழுந்து வருவதாகிய வையையின் வேகத்தை கட்டுப்படுத்தி வேகத்தை குறைத்துவிட்டு தங்கள் எழுதிய மந்திர ஏடுகளை வையை பெருநதியில் பெருக்கெடுத்து வருகிற வெள்ளத்தில் இட, ஞானசம்பந்த பெருமான் புது ஏடு ஒன்று கொண்டு வந்து ஒற்பற்றவனாக இருக்கிற சிவபெருமானை மனத்தில் நினைந்து, வேதம் உண்மையானால், வேதத்தின் உட்பொருள் சைவம் என்பது உண்மையானால், சைவத்தின் தலைவன் சிவன்தான் என்பது உண்மையானால், ஏடே நீ எதிர் ஏற்றிச் செல், இல்லையென்றால் நீ கடலுக்கு போகலாம் என்று சொன்னதன் மூலமாக தனக்கும் அந்த ஏட்டுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை விட்டுவிட்டு அந்த ஏட்டை இறைமையோடு கொன்று இணைத்து விடுகிறார். உண்மையிலேயே இந்த போட்டி இப்போது ஞானசம்பந்தர் கையிலிருந்து இறைவன் கைக்கு மாற்றிவிடப்படுகிறது என்று தெரிகிறது. எப்பொழுதுமே நம்முடைய பெரியவர்கள் குழந்தைகள் கொஞ்சம் குறும்பாக இருக்குமானால் அதனுடைய இடுப்பில் கட்டியிருக்கிற கயிற்றில் ஒரு சின்ன கயிற்றை கட்டி பக்கத்தில் இருக்கிற தூணிலே கட்டி விடுவார்கள். தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தை எல்லை வரைக்கும் நகர்ந்து கொண்டே போகும். அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து பக்கத்தில் இருப்பதாக இருக்கிற முற்றத்தில் வீழ்கிற இடம் வந்தால் பின்னே இருக்கிற கயிறு சட்டென்று அந்த குழந்தையை பிடித்து இழுக்கும். அதற்கு மேல் குழந்தையால் செல்ல முடியாது. கண்ணனை கூட ஒரு நேரத்தில் யசோதை அவனுடைய இடுப்பில் கயிறு கட்டி பக்கத்தில் இருக்கிற உரலிலே கட்டி வைத்தாள் என்று வரலாறு சொல்லுவதை பெருமக்களே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நமக்கு தெரியாமலேயே ஒரு கயிறு நம்மோடு பின்னப்பட்டிருக்கிறது. அந்த கயிறு நாம் செல்லுகிற இடம் தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற கயிறு நம்முடைய கண்ணுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. ஆனால் அந்த கயிறு தான் ஒரு எல்லையில் போய் நாம் வீழ்ச்சி உறாமல் இருக்க நம்மை சட்டென்று பிடித்து இழுத்து பாதுகாக்கிற தன்மையுடையது. அந்த கயிறு தான் இறைவனினுடைய திருவருள் என்று சொல்லத்தக்கதாக இருக்கிற ஒரு கயிறு. வேகமாக சாலையை கடப்பதற்கு நாம் முயலுகிற நேரத்தில் விரைந்து வருகிற ஒரு வண்டியில் விழுந்து விடாமல் இருக்க, சட்டென்று திடீரென்று உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்க, திரும்பி வேகமாக ஒரு அடி எடுத்து வைக்க, உரசி கொண்டு அந்த வாகனம் வேகமாக செல்கிறது. நீங்கள் சொல்லுவீர்கள், கடவுளருள் பிழைத்தேன் என்கிறீர்களே. அப்பொழுது இந்த ஞானத்தை உங்களுக்கு தந்து அடுத்த அடியை நேர்முகமாக வைக்காமல் பின்னுக்கு எடுக்க வைப்பதற்கு உங்களை இழுத்தது நீங்களா உங்கள் அறிவா என்றால், இறைவன் திருவருள் உங்களை கயிறு கட்டி இழுத்திருக்கிறது என்று அருமையான பதிவை கொண்டு வந்து எவ்வளவு அழகாக ஆசிரிய பெருந்தகை வைக்கிறார் பாருங்க. தேசம் பரவும் கவுனியர்கோன் விடுத்த ஏடு, ஞானசம்பந்தர் போட்ட ஏடு என்னாச்சா, செழு மதுரை ஈசன் அருளாம் கயிறு பிணித்து ஈர்ப்ப. ரொம்ப அழகான செழு மதுரையின் கண் எழுந்தருளியிருக்கிற ஈசன் சிவபெருமான் அருளாம் கயிறு பிணித்து இழுப்ப, அவனுடைய அருள் என்கிற கயிறு பிடித்து அந்த ஓலையை எதிர்திசையிலே இழுத்து கொண்டு போகிறதாம். அப்போ வெற்றியை நோக்கி அழைத்து கொண்டு போவதற்கு நமக்கு முன்னே இறைவனினுடைய திருவருள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதைதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்லி காட்டுவார். புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதியினியே. குழந்தையை விளையாட விட்டுவிட்டு அந்த குழந்தையின் பின்னே பின்னேயே போய்கொண்டிருக்கிற தாய் போல நம்மை இந்த உலகத்தில் உலவ விட்டுவிட்டு நம் பின்னேயே பெருமான், எப்பொழுது என் பிள்ளைக்கு ஆபத்து வருமோ ஓடிப்போய் தாங்கி பிடித்து கொள்ள வேண்டும் என்கிற கருணையோடு நமக்கு பின்னே வந்து கொண்டிருக்கிறான் என்று கருதுகிற கருத்து ஆன்மீகத்திலே ஒரு தலையாய கருத்து. தேசம் பரவும் கவுனியர்கோன் விடுத்த ஏடு, செழுமதுரை ஈசன் அருளாம் கயிறு பிணித்து இழுப்ப, ஒரு கயிறு கட்டி எதிர்த்திசையில் இழுக்க, நதியில் எதிர் ஏற தண்ணீரை எதிர்த்து கொண்டு ஞானசம்பந்தர் போட்ட ஏடு ஏற, நாசம் செய்யும் பொறிவழியே நடக்கும் உள்ளம் எனச் சென்று. என்ன அழகான பதிவு! கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்வார்கள். யானை வரும் முன்னே மணி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். அதே மாதிரி யாராவது ஒருவன் கெட வேண்டுமென்றால் தீய எண்ணங்கள் அவனுக்கு வரும். எப்பொழுது வீழ்ந்து போகிறவர்கள்
அழிவதற்கு அடையாளம் என்னென்ன தீய எண்ணங்களை சிந்திக்க தொடங்கினானே பின்னே வரப்போகிற அழிவுக்கு அது ஒரு கட்டியம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ரெண்டு, அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, உணர்வுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ரெண்டுக்கு இடையில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு போராட்டம். உணர்வு என்கிற குதிரை நம்மை பிடித்து இழுத்து கொண்டே போகிற பொழுது புத்திசாலி அறிவு என்கிற சாட்டையை கையில் எடுத்து உணர்வு என்கிற குதிரையை அடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை ஓட்ட கற்றுக்கொண்டால் அவன் வெற்றி பெறுவான். ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லுவார், சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரீஇ நன்றின் பால் உயிப்பது அறிவு. போகிற இடத்திற்கெல்லாம் அதை போவதற்கு மனத்தை விட்டுவிடாது, சாட்டை எடுத்து மனத்தை அடித்து அறிவின் எல்லைக்குள்ளே அதை ஓட்டுகிறவன் எவனோ அவன் வெற்றி பெறுகிறான். ஈசன் அருளாம் கயிறு பிணித்து இற்ப நதியில் எதிர் ஏறிற்று. ஆனால் சமணர்கள் ஏடு, நாசம் செய்யும் பொறி வழியே நடக்கும். நமக்கு நாசத்தை தருவதற்கு காரணமாகிய ஐந்து பொறிகள் இழுக்கிற பாதையிலே போகும் உள்ளமென பொறி வழியே போகிற மனம் எப்பொழுது வீழ்ச்சி அடைகிறதோ அதுபோல சென்று நீசர் ஏடு எண்ணாயிரமும் நீத்த வழியே ஒழுகியவாள். எப்படி தண்ணீர் ஓடுகிறதோ அந்த ஓட்டத்திலேயே அவர்கள் போட்ட 8000 ஓடுகளும் ஏடுகளும் புறப்பட்டு தண்ணீர் போகிற போக்கில் போய் அவர்களுடைய தோல்வியை உறுதி செய்ததாம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் குதூகலிக்கிறார்கள், சம்பந்தப்பட்டவர்கள் கலங்கி நிற்கிறார்களா. சிங்கமனையார் எழுதும் முறை எதிர் ஆற்று ஏற தெரிந்து சிங்கத்தை ஒத்திருக்கிறவராகிய வீர முகம் படைத்த ஞானசம்பந்த பெருமான் எழுதும் முறை எதிர் ஆற்று ஏற தெரிந்து அது ஆற்றினுடைய எதிரே எதிர்த்து போகிற தன்மையை பார்த்து உண்மை தெளிந்து வெற்றி ஞானசம்பந்தருக்கு என்பதை உறுதி செய்து கொண்ட பக்கத்திலே இருக்கிற கூட்டத்தாரும் மன்னரும் மாதரசியும் அமைச்சரும் எல்லாம் அமரர் அங்கண் அரும்பூ மழை பொழிந்தார், வானத்து தேவர்களெல்லாம் ஆகாயத்திலிருந்து பூக்களை கீழே சொரிந்து தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டாராம், அறவோர் ஒப்புயர்வற்றதாகிய தர்ம சிந்தனை உடையவர்கள்லாம் தங்கள் மேலே போட்டிருக்கிற துண்டுகளை எடுத்து ஆகாயத்தில் வீசி தங்களுடைய மகிழ்ச்சியை புலப்படுத்தி கொண்டார்களாம், அங்கன் நரும்பூ மழை பொழிந்தார் அமரர் அறவோர் துகில் விண் எறிந்து ஆர்த்தார். துணியை தூக்கி அப்படி வானத்தின் கண்ணை வீசி அது வளைந்து வளைந்து வருவதன் மூலமாக தங்கள் மகிழ்ச்சியை தர்மவான்களெல்லாம் வெளிப்படுத்தாராம். கங்கை அணிந்தார் திருத்தொண்டர் கண்ணீர் கடலில் அமிழ்ந்தினார். ஒப்பற்றவராகிய சிவபெருமானுடைய தொண்டராகிய ஞானசம்பந்தர் இறைவனினுடைய கருணையை நினைத்ததும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தேங்கி நின்றாராம். இறைவன் கருணையல்லவா என்னை காத்தது என்று கங்கை அணிந்தார் திருத்தொண்டர் கண்ணீர் கடலில் அமிழ்ந்தினார். கண்ணீர் கடலில் ஞானசம்பந்த பிள்ளையார் நின்றாராம். வெங்கண் அமணர் நடுங்கி தோற்றுப்போனவர்களாகிய கொடுமை உடையவர்களாகிய அமணர்கள் நடுநடுங்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கழுவேறி சாகப்போகிறமி என்கிற எண்ணத்தால் உடல் வியர்வை கடலில் அமிழ்ந்தினார். அவர்களெல்லாம் உள்ளத்தின் கண்ணே தோன்றிய புழுக்கத்தால் ஏற்பட்ட வெப்பம் புறத்தின் கண்ணே அவர்கள் மேனியில் வேர்வை துளிகளைத் தர அவர்கள் நடுநடுங்கி நின்றார்கள் என்று சொல்லுவதன் மூலமாக மூன்று முறை வாதுக்கு அழைத்து மூன்று வாதிலும் அவர்கள் தங்களுடைய பலமே பெரிதென்று கருதி எதிரியினுடைய வலியும் அவனுக்கு பின்னே நிற்பதாகிய இறைவனினுடைய துணை வலியும் இன்னது என்பதை தீர்மானித்து கொள்ளாததனால் மூன்று முறையும் தோற்று தாங்களும் அழிந்ததோடு தாங்கள் அரும்பாடுபட்டு மதுரையின் கண்ணை வளர்த்த சமயத்தையும் அழிப்பதற்கு காரணமாக அக்காலத்தில் வாழ்ந்திருந்த சமண முனிவர்கள் மிகப்பெரிய பிழை செய்தார்கள் என்பதை சொல்லுவதன் மூலமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அளந்து எடுத்து வைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும். அந்த தடுமாற்றங்களிலிருந்து விடுபடுவதற்கு இறைவனினுடைய திருவருள் என்கிற ஊன்றுகோலை ஊன்றிக் கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த கோலை இகழ்ந்தவர்களெல்லாம் குழியில் விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். அப்படித்தான் சமணர்கள் கழுவேறுவதற்கு தங்களுக்கு தாங்களே தங்கள் அறியாமையால் வலையமைத்து கொண்டு சோகத்தை எடுத்து சொன்ன இரு பாடல்களை பாடுவோது ஓமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்து இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. தேசம் பரவும் கவுனியர் கோன், தேசம் பரவும் கவுனியர் கோன், விடுத்த ஏடு செழு மதுரை
உணியர்கோன் விடுத்த ஏடு செழுமதுரை ஈசன் அருளா கயிறு பிணித்தீர்ப்ப மதுரை ஈசன் அருளா கயிறு பிணித்தீர்ப்ப அருளாங் கயிறு பிணித்தீர்ப்ப நதியில் எதிரேற நாசம் செய்யும் பொறி வழியே நாசம் செய்யும் பொறி வழியே நடக்கும் உள்ளமெனச் சென்று நீசர் ஏடு ஏடண்ணா நாகாதும் செய்யும் பொறி வழியே நடக்கும் உள்ளமெனச் சென்று நீசர் ஏடு எண்ணாயிரமும் நீத்த வழியே ஒழுகியவாகால் நீசர் ஏடு எண்ணாயிரமும் நீத்த வழியே ஒழுகியவாகால் நனரே சிங்க மனையா எழுத்து முறை எதிராத்தேர தெரிந்த மார் சிங்க மனையா எழுத்து முறை எதிராத்தேர தெரிந்த மார் உங்கள் அரும்பு மழை பொழிந்தார்